சார், ஐசக் நியூட்டன் தான் புவி ஈர்ப்பு விசையை முத முதல்ல கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. ஏன், நம் பாட புத்தகங்கள்ல கூட நாம அதை தான் படிச்சிருப்போம். அப்ப எனக்கு ஒரு கேள்வி தோணுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. தமிழர்கள் கலை, அறிவியல், கட்டிட கலைன்னு எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கும் போது இந்த புவி ஈர்ப்பு விசையை பத்தி மட்டும் தெரியாம இருந்திருப்பாங்களா? அப்ப புவியீர்ப்பு விசையை முதல்ல கண்டுபிடிச்சது ஆதித்தமிழனா இல்ல ஐசக் நியூட்டனா? வரலாற்றை தெரிந்து கொள்ள என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. சார், ஐசக் நியூட்டன் தான் புவி ஈர்ப்பு விசையை முத முதல்ல கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. சார், ஐசக் நியூட்டன் பிறந்தது ஜனவரி 4, 1643 ஆம் ஆண்டு. ஆனால் கிட்டத்தட்ட 1010 தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதாவது சார், ஐசக் நியூட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 633 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ நினைக்கலாம், என்னடா சொல்கிற சார், ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச புவி ஈர்ப்பு விசைக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்னு. தஞ்சை பெரிய கோவில் முழுக்க முழுக்க புவி ஈர்ப்பு விசையை மையமாக கொண்டு கட்டப்பட்ட கோவில். தஞ்சை பெரிய கோயில் சிமெண்டே பூசப்படாமல் புவி ஈர்ப்பு விசையை மையமாக கொண்டு இலகுவான முறையில் கட்டப்பட்ட கோவில். தஞ்சை பெரிய கோவிலை கட்ட ராஜராஜ சோழன் பசுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. தஞ்சை பெரிய கோவிலின் உச்சியில் உள்ள விமானத்தின் எடை கிட்டத்தட்ட 80 டன் ஒரே பாறையிலானதுன்னு சொல்லப்படுது. இந்த 80 டன் எடை கொண்ட விமானம்தான் இந்த கோவிலுக்கு பலம் சேர்க்கிறது. நீங்கள் நினைக்கலாம், சிமெண்ட்டே இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலை கட்ட காரணம் அந்த காலத்தில் சிமெண்ட் மாதிரியான எந்த ஒரு தொழில்நுட்பமும் இருந்திருக்காதுன்னு. ஆனால் கரிகால சோழன் கல்லணையை கட்டினது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கரிகால சோழன் கரை புரண்டு ஓடுற காவிரி ஆற்றுக்கு நடுவில் பாறைகளை ஒன்றுக்கு மேல் ஒன்று போட்டு களிமலான பசையை பயன்படுத்தி தான் அந்த அணையை கட்டினதா சொல்லப்படுது. அப்போது சோழர்கள்கிட்ட சிமெண்ட் மாதிரியான தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்படி தொழில்நுட்பம் இருந்தும் தஞ்சை பெரிய கோயிலில் சிமெண்ட்டே இல்லாமல் கட்ட காரணம் முழுக்க முழுக்க தஞ்சை பெரிய கோயில் புவி ஈர்ப்பு விசையை மையமாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயில் அப்போவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 130,000 டன் எடை கொண்ட கிரானைட் கல்லால் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் கிரானைட் கல்லை பற்றின தகவலே நமக்கு 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, சோழர்கள் அதிகமான இயற்கை சீற்றத்தையும் நில அடுக்கத்தை பற்றின புது அறிவும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் தஞ்சை பெரிய கோயில் புவி ஈர்ப்பு விசையை மையமாக கொண்டு இலகுவான முறையில் கட்டப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 6 நிலநடுக்கங்களை கண்டு 1000 வருடங்களை கடந்து கம்பீரமாக நிற்கிறது. தஞ்சை பெரிய கோயில் இந்த 1000 வருடம் மட்டுமல்ல, இன்னும் 1000 வருடங்களை கடந்து தமிழனின் பெருமையை இந்த உலகிற்கு பறைச்சாற்றும். ஏன்னு தெரியல, தொடர்ந்து தமிழனுடைய பெருமைகளும் வரலாறும் தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருகிறது. இப்போ நீங்க சொல்லுங்க, புவி ஈர்ப்பு விசையை முதல்ல கண்டுபிடிச்சது ஆதித்தமிழனா இல்ல ஐசக் நியூட்டனா? இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.